வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான சூப்பரான ரவா பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து இதில் ஃபைனலாக தேங்காய் பால் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயசோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. வாங்க, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரவா பாயசம் பண்ணுறதுக்கு கால் கப் ரவா எடுத்திருக்கேன், அரை கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன், ஒரு 200 ml வந்துட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் பால், கொஞ்சமாக முந்திரி திராட்சை, பாதாம், ஏலக்காய். வாங்க, இதை வச்சு ரவா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானவுடனே எடுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சையெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை வந்து நெய்யில் நல்லா வறுத்து பண்ணும்போது நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். பாருங்கள், ரவை வந்து நல்லா நெய்யில் வறுத்தாச்சு. இந்த மாதிரி லைட்டாக இந்தளவு இருந்தால் போதும், வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ரவையை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாயசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தா பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்ச பால் சேர்த்து தண்ணி எல்லாம் சேர்த்து 1¼ லிட்டர் இருக்கும். இப்போ அதை நல்லா காய வச்சுக்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கட்டி விழுகாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரவை பாயசம் வந்து நம்ம டீ வைக்கிற டயத்துக்குள்ளேயே வந்து நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த ரவை பாயசம். ரவை வேகிறதுக்கும் டைம் அதிகம் எடுத்துக்காது, ஒரு 10 நிமிஷத்தில் இதுவும் ரெடி ஆயிரும். ரவை ஆட் பண்ணால் ஒரு 3-4 நிமிஷத்தில் 4 ஏலக்காவை தட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ளேவருக்காகுது. பாருங்கள், ரவை வந்து சூப்பராக குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆயிடும். பாருங்கள், பார்க்க நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் ஆறிடுச்சு அப்படின்னா கெட்டி ஆகிடும் பாயாசம். அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சிங்க அப்படின்னா பாயாசம் ஆறி நம்ம சாப்பிடும்போது கரெக்டான அளவில் இருக்கும். ஃபைனலாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ண சுகர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், ரவை நல்லா குக் ஆகி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி பாயசம் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா தேங்காய் பால் ஆட் பண்ணி இந்த சூட்லேயே வந்து அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், தேங்காய் பால் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுருந்தோம். சூட்லேயே நல்லா தேங்காய் பால் லைட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு. சூப்பரான ரவா பாயாசம் ரெடி. நம்ம ரெடி பண்ண பாயாசத்தை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமை நல்லா துருவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவா பாயாசத்தில் ஃபைனலாக நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே நீங்கள் பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.